ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் உங்கள் நிமல் ஜெர்மன்லேருந்து. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னா மட்டன் நல்லி எலும்பு குருமா. ஓகே, இது வந்து ஒரு செம்ம வித்தியாசமான ஒரு சூப்பரான இதில் செய்ய போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டிங்கை தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலுக்கு வந்து ரீச் ஆகும். அப்படியே முழு ஆட்டை இறக்கி ஆச்சு. இதுல இருந்து நல்லி எலும்பு தனியா எடுத்து அதுல ஒரு குருமா ஒட்டினா அந்த விழா எலும்பு ஒட்டினா இப்படி இப்படி வரும். அதுதான் அங்க இருக்கு அந்த சில பட்டு எல்லாம் இருக்கும். உடலையை பாத்தியா பாஞ்ச அடைய சிரிக்கு தானே ஆட்டை எவ்வளவு சிரிக்க வச்சு உடலையும் என்ன செய்ய போறீங்க? ஸ்பெஷல் இன்றைக்கு நாங்கள் செய்ய போற விஷயம் இந்த யூடியூப் இன்னைக்கு மட்டன் நல்லி எலும்பு குருமா இன்றைக்கு செய்ய போற சாப்பாடு சரிதானே? அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் கேரளா ஸ்டைல செய்ய போறோம். கேரளா ஸ்டைல செய்ய போறீங்களா? திருக்கி விட போறீங்க சாப்பாடு அங்க இந்தியன் செய்யறது. இன்றைக்கு வந்து கேரளா ஸ்டைல், கேரளா ஸ்டைல செய்ய போறீங்க. ஓகே ஓகே, என்ன சாமான வச்சிருக்கீங்க? இதோ இதுக்கு அதாவது ஆட்டு நெல்லி எலும்பு பாத்தீங்களா, இதை தான் சொல்றோம் இந்த நெல்லி எலும்புன்றது. ஓகே, ரெண்டாவது தேவையான ஐட்டம், இதுக்கு தேவையான ஐட்டம் காஜு, பாதாம் பருப்பு, தேவையான அளவு திருவின தேங்காய், மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளி இருக்குது, இஞ்சி இருக்குது, தேவையான அளவு கொஞ்சம் மாஜி. இது வந்து எங்களோட கறி பவுடர் சரிந்தானே. ரெண்டாவது வந்து மஞ்சள், அது நார்மலா தெரியுறாரு. இது நாங்கள் எங்களுடைய ஸ்பெஷலா செய்தோம். நாங்கள் கறி மசாலா குருமாக்கு குருமாக்கு செய்து வச்சுக்கோம். அது தேவையான அளவு தக்காளி, தேவையான அளவு வெங்காயம் முக்கியமானது, இந்த ஏலக்காய் வந்து பெரிய ஏலக்காய் இது முக்கியமானது இந்த இந்த சாப்பாட்டுக்கு. அதாவது எங்களோட ஏலக்காயில இது பெரிய ஏலக்காய். ஸோ இது வந்து கேரளா, இதில் நாங்கள் செத்தல் போட்டிருக்கிறோம், இஞ்சால சின்ன சீரகம் போட்டிருக்கிறோம், ஏலக்காய் இருக்குது, அடுத்தது முக்கியமான ஐட்டங்கள் அவ்வளவு இருக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் கேரளா முறையில் நெல்லி எலும்பு குருமா வந்து ரெடியா தயார் நிலையில இருக்கு. அதாவது கேரளா முறையில ஒரு நல்லி எலும்பு குருமா வந்து செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம். அதாவது சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அப்படின்ற என்னன்னு தெரியல சில நேரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட ரைட் சைட்ல வந்து சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப் எழுதிருக்கீங்க. இங்கிலீஷ்ல உங்களோட மொபைல் டேட்டா வச்சிருந்தீங்கன்னா டோச்சில் வச்சிருந்தீங்க அபினியன் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தடவை செஞ்சா போதும், மற்ற தடவை ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா ஒரு தடவை தான் அதை செய்ய முடியும். ஓகே, அடுத்த வீடியோ பார்த்துருங்க. சூப்பரான தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. என்ன செய்வீங்க இப்ப? கொஞ்சம் அவிய விடும், அவிய விடும். எல்லாரும் குக்கர்ல போட்டு வைக்கிறா, நான் அது வந்து டேஸ்ட் இல்லை. ஓகே, இது வந்து நல்லா எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். கொஞ்ச நேரம் அவிய விட்டு தான் அந்த ரச்சியில் பிறகு நாங்கள் குருமா செய்ய போகிறோம். ஓகே ரைட், அந்த நடிச்சுட்டு இருங்க. மசாலாக்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதில் போட்டு போடுறேன், வெங்காயத்தை போட்டு நல்லபடியாக வதக்கி நல்லா பொன் கணவத்தில் வரணும். கொத்தமல்லி எல்லாம் இருக்குதா? இந்த முக்கியமான கொத்து மல்லி கொத்து வந்து எல்லாத்தையும் ஒன்று மண்ணடியாக அடிச்சுட்டு போடுவாங்க மசாலா எல்லாத்தையும் உண்டா. சரியா, நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக செய்வோம். இதை வந்து அப்படியே போடுவோம், ஈஸியான முறையில், ஈஸியான முறையில். இப்போ இதே நாங்கள் பாதாம் பாதாம் பருப்பு வந்து அப்படியே கொடுப்போம், அதே மாதிரி தேங்காய் அதே நாங்கள் அப்படியே போட்டு செய்வோம். அப்படியே போட்டு செய்ய போட்டு திருப்ப நாங்கள் உள்ளுக்கு எல்லாம் மிஞ்சத்தை காட்டுவோம். அப்படி செய்கிறோம் முறையில். ஓகே,
அதாவது இஞ்சி உள்ளி ஒரு கணக்கா போடுவோம் கொஞ்சம் லைட்டா உரப்பா இருக்கணும். நல்லி எலும்பு கொதிச்சுட்டு இருக்கு. நந்தனோட முறை வந்து எப்பவுமே இப்படிதான், நந்தன பிறவா இருந்தாலும் சரி அந்த அவிச்சு போட்டு இறைச்சியில போடுறத வந்து ஒரு சாஃப்ட்னஸ் ஒண்ணு கிடைக்கும். என்ன முக்கியமான ராமன் வெட்டின தக்காளி பழம், வெட்டாத தக்காளி பழம், வெட்டாத தக்காளி பழம் முக்கியம். தக்காளி பழம் இருக்குதானே சுவையா கொடுக்கும். இதுலேயும் இருக்கு தக்காளி பழத்திலயும் அந்த வெங்காயத்திலயும் தான் இருக்குது. அவ்வளவு சுவையா இருக்கும் என்ன பிரியாணி. சும்மா பிரியாணி கலை உண்டு இவருக்கு, பிரியாணிலே இருக்கிறாரு. நாங்க செய்யற அண்டைக்கு லாம் குருமா. என்ன என்ன சொல்ல வரீங்க அவரு சொல்றீங்களா நீங்க? சொல்லுங்க என்ன சரி சொல்லுங்க. இதை நம்ம வந்து இதை நான் போடுவோம். ஓகே போட்டு இந்த தண்ணிலேயே வேற தண்ணி விடக்கூடாது. ஓகே இதுல இருக்கிற தண்ணியே இதுலயே விட்டு அவ்வளவு. இது வந்து துரோக்கணும் சார். இந்த இது காஞ்ச சாஞ்ச ஓகே ஒரு புது விதமான ஒரு சுவை ஒன்று வரமன்றீங்க. எல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே சிதிச்சோன்ற இஷ்டமா திருவி நாங்கள் இப்ப வந்து என்னன்னா இந்த கஜு பாதாம் தேங்காய் பூ வந்து எல்லாம் வந்து நாங்க நோம்பலாம் அடிச்சு போறத விட இப்படி போடுறது வந்து அதன் முழு சுவையும் வந்து கரைஞ்சு அதுக்குள்ளேயே அந்த சாறு கரைஞ்சு கிடைக்கும்ன்றதுதான் இப்ப கருத்து. அடுத்ததான் வந்து என்ன போடுறீங்க வச்சு? மசாலா. நான் செய்து மசாலா மூணு வகையான மசாலா போடுறீங்க. எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. மஞ்சள் மஞ்சள் கடலே வந்துருக்க மச்சி முண்டைக்கு நல்லா மங்களகரமா குருமா சாப்பிடுறதுக்கு பாருங்க. நாளை ஏன் ரெடியா வந்து நிக்கிறாரு. அதுதான் முக்கியம். அதாவது நெல்லி எலும்பு தண்ணி அவிச்ச தண்ணியை தான் அதுக்குள்ள வேறு கொஞ்சத்தை விட்டு அவிய விட்டா சும்மா இப்பவே அந்த மாதிரி வாசனை உண்டு அடிக்குது. அம்மா அம்மையா மரக்குயா மக்கள் வந்து சரியா பாருங்க விஷயத்த. இவங்க வந்து உண்மையா எனக்கே வந்து குழப்பமா இருக்கு. பயங்கர வித்தியாசமா செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நந்தன மண்டையும் பிரபுண மண்டையில செஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவிக்கிறாங்க இறைச்சியே. அதுக்கப்புறம் வந்து மசாலாக்களை வந்து முந்திரிகள் தேங்காய் பூ எல்லாம் வந்து அப்படியே சட்டிக்குள்ளே போடுறாங்க. ஒன்றும் அடிக்காமல் கொள்ளாமல் தனியாக அந்த மசாலாக்களை மட்டும்தான் இடித்து வச்சுக்கிறாங்க. எனித்தா வந்து குழம்பு கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வந்து அடிக்க போகிறாங்க மிக்சியால். ஸோ கவனமாக பாருங்கள். புரியலன்னா ஏழு மேலே குத்தம் சொல்லலாம். கொஞ்சம் புரியுங்க. கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க விட்டுறணும். சொல்லப்போனால் எனக்கு என்ன புரியலை வேறு பேசுவோம். என்ன அடுப்பு ஒண்ணு மாதிரி தெரியல போடுங்க. என்ன போட்ட மசாலாக்கள் இல்லாத சேர்த்து நாங்கள் இப்ப
அதாவது மிக்சியில லைட்டா அடிக்க போறோம், லைட்டா அடிக்க போறோம் இதை சேர்த்து. அப்பான் ஒரு சும்மா செம்மையான டேஸ்டா இருக்கு. ஆஹா, இது வந்து சூப்பரா இருக்கு பார்க்கவே. விளாங்கம்மா அப்படி வந்துட்டு சோ பாருங்க, விஷயங்கள் கடல் பயணங்கள் அது இதெல்லாம் போட்டு வரல சாப்பாடு எல்லாம் கேட்டா டக் டக்னு செய்தாரு. அதுல பார்த்தா எங்களுக்கு இப்படியான சாப்பாடு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட் காலாயிரார. அதாவது ஆளும் அடி அவி அடிக்கப்படாது, அடிக்கிங்க ஓரளவுக்குங்க இந்த கரங்கள் நிறுவலாக இருக்கணும் நோம்பலை. எப்படி இருந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கு நல்ல இதமாக இருக்கும். இந்த நெல்லி எலும்ப கீடை போட்டு பிராட்டி சிரிக்கும். டூ த்ரீ ரெடி. அப்படி அதுக்கு காக்க வேண்டிய அப்படியே அப்படியே போதுன்னு கவுண்ட மணி கத்தனை மாதிரி தான் கத்தனும் போல இருக்கு. அப்படி ஒரு நாக்கு ஊறிக்கிட்டு இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ நோம்பல அதை எவ்வளோ